சிறுபோக நெல் அறுவடையை மேற்கொண்ட கிளிநொச்சி விவசாயிகள் நெல் சந்தைப்படுத்துவதில் பாரிய இடையூறுகளை எதிர்கொள்வதாக தெரிவிக்கின்றனர். கிளிநொச்சி கண்டவள்ளி பகுதியில் கட்டுப்பாட்டு விலைக்கு நெல்லை கொள்வனவு செய்வதற்கான ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளதை அறிந்த விவசாயிகள் தமது நெல்லை சந்தைப்படுத்துவதற்காக குறித்த பகுதிக்கு எடுத்துச் சென்றுள்ளனர். ஆனால் குறித்த கொள்வனவு இடம்பெறும் பகுதிகளில் களஞ்சியப்படுத்தக்கூடிய வசதிகள் போதுமான அளவு இல்லை. மேலும் 2000 கிலோகிராம் வரை கட்டுப்பாட்டு விலைக்கு கொள்வனவு செய்வதாக கூறப்பட்டுள்ளமை விவசாயிகளுக்கு தேறிய இலாபத்தினை பெற்றுக்கொள்ள முடியாதுள்ளதாகவும் அதனை 5000 கிலோ வரை அதிகரிக்குமாறும் விவசாயிகள் அரசிடம் கோரிக்கை விடுக்கின்றனர். எங்களுக்கு வந்து 2000 கிலோ எடுக்கிறான் சொல்லித்தான் 5 ஏக்கர் வயல் வைக்கிற அகலம் 5 ஏக்கர் வயல் வைக்கிற அகலுக்கும் 2000 கிலோ என்று சொன்னால் அவர்கள் மிச்ச நெல்ல புறவேற்று கொடுக்கலாம். அவர்களுக்கு சரியான நட்டு அம்ப சேலுக்கு அதே மாதிரி இப்போ நீங்கள் அந்த நெல்லை கிலோவால் கூட்டி இப்போ 5 ஏக்கருக்கு கடைசி 5000 கிலோ வேண்டாலும் எடுக்க சொல்லியும் இந்த அரசாங்கத்தையும் இந்த நெல் சந்தப்படுத்தல் சபையும் நாங்கள் கேட்டுக்கொள்கிறோம். கண்டவளையில் கொள்வனவு செய்யப்படும் பகுதிக்கு சென்ற விவசாயிகள் 2 நாட்களாக காத்திருப்பதாகவும் தற்போது குறித்த களஞ்சிய சாலை நிறைந்துள்ள நிலையில் தமது நெல்லினை சந்தைப்படுத்துவது தொடர்பில் கேள்வி எழுந்துள்ளதாகவும் குறிப்பிடுகின்றனர். இந்த சேவை எல்லாம் நல்ல நன்மை கிடைக்குது. இதை எங்களுக்கு இலவாகி தரணும். பேக் இல்லைஞ்ச கியூவில் நிற்க வண்டி கிடக்குது. இதுக்கெல்லாம் ஒரு ஒழுங்குபடுத்தி எங்களுக்கு ஒழுங்குபடுத்தி தரக்கூடிய மாதிரி நாங்கள் முதல் வந்து 3 நாள் நின்று இந்த லட்சணக்காரன் நின்று போனாங்க. அதெல்லாம் ஒழுங்குபடுத்தி அந்தந்த சீருக்கு செய்தால் நல்லா இருக்கும். ஸ்டோர் இல்லை. இப்போ இந்த ஸ்டோர் இல்லை, அடுத்த இந்த ஸ்டோர் எடுக்கிறேன்டா அதே முடிவு எடுக்கலாம். நல்ல வேலை இருக்கு. எங்கே கொண்டு வரணும் இல்லை கொண்டு வரணும் தெரியாது. இருக்குது கிளிநொச்சி மாவட்டத்தில் களஞ்சிய சாலைகள் அமைத்து கொடுக்கப்படாத நிலையில் விவசாயிகளாகிய தாம் பல்வேறு இடையூறுகளை எதிர்கொள்வதாகவும் குறித்த தமது நெல்லினை சந்தைப்படுத்துவதற்கு அரசு உரிய நடவடிக்கை மேற்கொள்ள வேண்டும் எனவும் விவசாயிகள் கோரிக்கை விடுத்துள்ளனர்.